ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്ഗരദുണ്ഡായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ സോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். முப்பது ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. அதிகாலை 4:56 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 9:08 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். பிற பிற தோஷங்களை விலக்கி வைக்கக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய பிற தோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே அச்சமில்லாத செயல்பாட்டோடு உள்ளவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மன உளைச்சல் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நடனம் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மேன்மை இன்றைய நாளில் உருவாகும். புதிய புதிய அதாவது ஒப்பந்தங்களும் திடீர் வெளிநாட்டு பயணங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணிய காரியத்தில் திண்ணமாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாகவும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மோகதாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கண்ணையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CK. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அமர்ந்து ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் நினைத்த அத்துணை விஷயங்களும் இன்றைய நாளில் நடந்தேறும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான
என ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்துமே இன்றைய நாள் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி மக்களின் மனம் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் அப்பர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஐ. குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாக அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அதே பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கறத விட ஆண்களுக்கு மேலான பதவி, ஆண்களுக்கு மேலான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்பட்ட பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத நல் வாய்ப்புகள் தேடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஐ. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொலிவும் மிகுதியாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்று ஜீவன ஸ்தானாதிபதியா இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். ஆடம்பர தேவைகளும் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். ஓட்டுநர் துறையில் உள்ளவங்க, ஓட்டுநர் பணியில் உள்ளவங்க சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக கருதக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை கடைபிடித்த பாக்கியவதிகளுக்கு பெருமையான வரன், அதாவது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ்.
தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சனி பகவானும் சத்துருஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருந்த மன கவலைகள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும், ஏற்றுமதி தொழிலுக்கான ஏற்றங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான தருணங்களும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க வகையில் அனுகூலம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிஸ்த எண் 3 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஸ்த எழுத்துக்கள் இஜட் ஏ. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முக அமைப்பில் பொலிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரணமாக விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும். இருக்கிற தானியங்கள் அதிக விலக்கி விற்கக்கூடிய பாக்கியங்கள், புதிய புதிய கால்நடை வாங்கக்கூடிய அமைப்புகள், பக்கத்து நிலத்தை பேரம் பேசக்கூடிய விலக்கி வாங்கக்கூடிய சிறப்புகள் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. நான்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் அதாவது சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து உடல் உபாதையிலிருந்து ஓரளவு விலக்கு ஏற்படும். அதே சமயம் நீண்ட நாளைய எதிர்ப்புகள் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். எதிர்ப்புகள் மூலமாகவே ஒரு சில பேருக்கு சிறப்புகள் சேரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் பொறுப்பாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தனவரவும் பணவரவும் மிகுதியாகும். நீண்ட நாள் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் இன்றைய நாளில் வாங்க முடியும். வாகன கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AC. ஓம் விஞ்ஞானினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விஞ்ஞானினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.